வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. கடந்த 9 ஆண்டு காலமாக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சிறப்பான ஆட்சியை வழங்கிட்டு இருக்காரு. யாருக்கும் இந்தியாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சிஏஜி ரிப்போர்ட்ல ஊழல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒரு ஊழலா? ஊழல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரதமருடைய ஆட்சியில பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்தியா வந்து முன்னேறி இருக்கு. வறுமை என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பின்மை அப்படின்றதே ஒன்று கிடையாது. மக்கள்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் வந்து 9 ஆண்டு கால மோடி அரசாங்கத்துடைய சாதனை. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஒரு நல்ல ஊடகவியலாளர், ஒரு பொறுப்போட நீங்கள் வந்து செய்திகளை வழங்குறீங்க அப்படின்வாங்க. ஆனால் அதே சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த 9 ஆண்டுகளில் ஏன் ஒரு முறை கூட பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல? பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல எவ்வளவு காசு வந்திருக்கு? யாரெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க? எலக்டோரல் பாண்ட்ஸ்ல ஏன் இவ்வளவு ரகசியம் என்பது காக்கப்படுகிறது? பாஜகவுக்கு மட்டும் எப்படி அவ்வளவு பணம் வந்திருக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்ல அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க வந்து பிரஸ்டிடியூட், நீங்க வந்து ஆன்டி நேஷனல், ஊடகங்கள்லாம் வந்து ஆன்டி நேஷனல், ஆன்டி இந்தியா ப்ரொபகண்டா பண்றவங்க, இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு உங்களை வந்து முத்திரை குத்துவாங்க. இதுதான் கடந்த 9 ஆண்டுகளாக நடந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அக்டோபர் 3, 2023 டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு 46 பத்திரிகையாளர்களை டெல்லியோடைய ஸ்பெஷல் செல் ரெய்ட் பண்ணியிருக்கு. என்ன முத்திரை குத்தி தெரியுமா? அவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள், தீவிரவாதத்துக்கு துணை போனாங்க அப்படின்ற கடுமையான சட்டங்களை போட்டு அந்த அடிப்படையில் அந்த ரெய்ட் அப்படின்றது நடந்திருக்கு. இந்திய ஊடக வரலாறுலேயே அந்த தினம் ஒரு கருப்பு தினம். அது என்ன, ஏன் நடந்திருக்கு, எதற்காக அப்படின்றது தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். சபீர் அண்ணா, உங்க நியூஸ் மினிட் டிஆர்பி எத்தனைக்குங்க? நான் இல்ல ஒரு நிமிஷம், உங்க வெப்சைட்ல போடுறீங்களா, வீடியோ போடுறீங்க? இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட்டுடைய டிஆர்பியை ஏத்துறதுக்கான நடவடிக்கை நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு எடுங்க. நியூஸ் மினிட்டுடைய சப்ஸ்கிரைபரா நீங்க மாறுங்க. அதே போல நியூஸ் மினிட்டுடைய மெம்பரா மாறி எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஏன் என்ற கேள்விக்காக பிரத்யோகமாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நான் உருவாக்கியிருக்கேன். அதற்கான லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அதில் பதிவு பண்ணுங்கள். அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் பல பத்திரிகையாளர்கள் வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள், கிரிமினல் கேசஸ். அது மட்டும் இல்லாமல் டெஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்குகளை சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக கிரிமினல் டெஃபமேஷன் அப்படின்ற ஒரு வழக்கு போட்டு பல அரசியல் கட்சிகளும் பல அரசாங்கங்களும் வந்து பத்திரிகையாளர்களை மிரட்டியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய பணியை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்கள தடுத்திருக்காங்க. இப்போ கடந்த 9 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணி சமூக வலைதளங்களில் அவங்கள பற்றி பதிவு பண்ணுறது, அதுக்கப்புறம் ஐடி செல்லை வச்சு ஒரு டார்கெட்டட் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் வந்து பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அக்டோபர் 3 நடந்தது பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்த விட உச்சம். நியூஸ் கிளிக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுஸ் டெல்லியிலேருந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த மீடியா ஹவுஸில் பணியாற்றக்கூடிய எடிட்டர் மற்றும் சப் எடிட்டர்ஸ், மற்ற காப்பி எடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைனர் வரைக்கும் அவங்க வீடுகளில் சோதனை அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸுடைய ஸ்பெஷல் செல். அந்த வழக்கு என்ன, எந்த விவரங்களும் அவங்களுக்கு தெரிவிக்கப்படல, அவங்ககிட்ட எஃப்ஐஆர் கொடுக்கல. காவல்துறையினர் உள்ளே வந்திருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் மீது ஒரு வழக்கு இருக்குது, நாங்கள் வந்து உங்களை விசாரிக்கணும், உங்கள் வீடை சோதனை போடணும் அப்படின்னு சோதனை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன்ஸ், அவங்களுடைய லேப்டாப், எல்லா விஷயத்தையும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் வந்து காவல் நிலையத்துக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் அவங்கள வச்சு காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. யார் யார் மீதெல்லாம் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் எடிட்டர்ஸ், சப் எடிட்டர்ஸ், அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அதையும் தாண்டி அந்த நிறுவனத்துக்கு ஃப்ரீலான்ஸாக செய்தி எழுதினவங்க, கான்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து காலம் எழுதுவாங்க இல்லையா, சிறப்பு கட்டுரைகள் எழுதுவாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் வந்து போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து பிரணஞ்சாய் குஹா டாகுர்தா அப்படின்ற ஒரு ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட், இந்தியா அளவில் வந்து ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையாளர்,
இருக்கார். பல முக்கியமான செய்திகளை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த அதானி தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து அவர் பல புக்ஸை எழுதியிருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்த அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான பல செய்திகளை அவர் வெளியிட்டிருக்காரு. அவர் மீது அதானி குழுமமும் வந்து பல வழக்குகளை தாக்கல் பண்ணியிருக்கு. ஸோ அந்த செய்தியாளரும் வந்து இதில் இந்த சோதனையில் அவரையும் வந்து கூப்பிட்டு போய் கேள்விகளை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அப்படின்றது அந்த விசாரணை நடந்திருக்கு. இப்போ காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன? நீங்கள் அந்த சிஏஏ என்ஆர்சி ப்ரொட்டஸ்ட் ஷாயின்பாகில் நடந்துச்சு இல்லையா, அதை நீங்கள் கவர் பண்ணிங்களா? அங்கே நீங்கள் போயிருக்கீங்களா? அதுக்கப்புறம் டெல்லி ரயட்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்களா? நீங்கள் கிரவுண்ட் ஸ்டோரிஸ் பண்ணிங்களா? கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இல்லையா, அது தொடர்பான செய்திகளை சேகரித்து நீங்கள் வெளியிட்டீங்களா? நீங்கள் யார் யாரோட பேசுகிறீங்க, யார் யாரெல்லாம் உங்களுடைய கான்டாக்ட்ஸு, வெளியூர்களில் யார் யாரெல்லாம் உங்களோட தொடர்பில் இருக்காங்க, உங்கள் நண்பர்கள் யார் இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க, உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள், அதெல்லாம் எங்களுக்கு காமிங்க, உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறா, என்ன பண பரிவர்த்தனை என்ன அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகள் அவங்ககிட்ட கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கு என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். டெல்லி போலீஸுடைய எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வந்து 2021 ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி இந்த நியூஸ் கிளிக் நிறுவனத்தில் எஃப்டிஐ மூலமாக வெளிநாடு பணம் வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்பது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையில் எடுக்கிறாங்க. இதில் மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களும் வந்து சோதனைகள்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸும் வந்து அவர்கள் மீது அந்த நியூஸ் கிளிக் நிறுவனம் மீது சோதனை நடத்துகிறது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய கேஸில் ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படலை. டெல்லி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குடைய கேஸில் ஒரு சார்ஜ் ஷீட் அப்படின்றது பதிவு பண்ணல. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த விதமான சம்மன்ஸும் கொடுக்கல. இந்த நிறுவனம் மீது அந்த சோதனை அப்படின்றது தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ சமீபத்தில் வந்து ஒரு நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரை என்பது பதிவாக, அதாவது நெவெலி ராய் சிங்கம் அப்படின்ற ஒரு மில்லியனர் சைனாவில் இருக்காரு, அவர் வந்து ஒரு சைனீஸ் புரோபகண்டாவுக்காக பல ஊடக நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுக்கிறாரு அப்படின்ற அந்த செய்தி, அந்த செய்தியின் அடிப்படையில் இந்த ரெய்டு அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெய்டு வந்து ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த நிறுவனத்துக்கு யார் பணம் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தை யார் நடத்துகிறாங்க, அதோடைய ப்ரொமோட்டர்ஸ், இவங்க தான் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்படணும். பட் இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை தொழிலாளர்கள் மீதும் அத்தனை ஜேர்னலிஸ்ட் மீதும் வந்து சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கு. ஃப்ரீலான்சர்ஸ், கான்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த மாதிரி பலர் மீது இந்த சோதனை அப்படின்றது நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆருடைய விவரங்கள் அப்படின்றது வந்து இந்த ரெய்ட்ஸ்லாம் நடந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆன உடனே வெளியே வருது. அப்போ தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அந்த விஷயமே தெரியுது. என்னன்னா இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டம் அப்படின்றது வந்து யூஏபிஏ, ஒரு ட்ரகோனியன் லா, ஒரு கருப்பு சட்டம், அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இந்த தீவிரவாத நடவடிக்கைகள்லாம் வந்து சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆரில் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு. பல பத்திரிகையாளர் அமைப்புகள் இந்த வழக்கை இப்படி பதிவு பண்ணியிருக்கிறதுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, போராட்டங்கள் நடத்துகிறாங்க. பல பத்திரிகையாளர் அமைப்புகள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர் பணி அப்படின்றது வந்து ஜனநாயக ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பணி. அந்த பணியை வந்து இப்போ ஏற்கனவே அதை வந்து சமூக விரோத நடவடிக்கை, ஆன்டி சோஷியல், ஆன்டி நேஷனல் அப்படின்லாம் வந்து எழுதுவாங்க. பட் இப்போ அதை வந்து தீவிரவாத நடவடிக்கையாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு பலரும் வந்து அதிர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த நிறுவனம் வந்து இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் சில பேர் சேர்ந்து கான்ஸ்பிரசி பண்ணி இந்தியாவுக்கு எதிராக செய்திகளை வெளியிட திட்டமிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சைனீஸ் நிறுவனங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கி இந்த இந்த நடவடிக்கைகள் அப்படின்றது நடக்குது அப்படின்னு ரொம்ப வேகா அந்த எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னு லீகல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. யார் என்ன பண்ணாங்க அப்படின்றது கிளியரா மென்ஷன் பண்ணும் இல்லையா அந்த எஃப்ஐஆர்ல, யாருடைய ரோல் என்ன அப்படின்றது கூட மென்ஷன் பண்ணாம, பெயர்கள் மென்ஷன் பண்ணாம அந்த எஃப்ஐஆர் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரே பல்வேறு விதமான விமர்சனங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆரை வந்து
அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடைய எடிட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காம அந்த எடிட்டர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து டெல்லி போலீஸுடைய நடவடிக்கை அப்படின்றது அமைந்திருக்கு. அப்படின்னும் போது இதெல்லாம் எந்த விதமான ஒரு அடக்குமுறை அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த அடக்குமுறை தான் இந்தியா முழுவதும் இருக்கிற பத்திரிகையாளர்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் யூஏபிஏ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா அப்போ அரசாங்கத்துடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? ஒரு நிறுவனத்தை வந்து முடக்கணும், அவங்க செய்தி போடக்கூடாது, அவங்க வந்து செய்திகளை வெளியிடக்கூடாது அப்படின்னு முடக்குவதற்கு எந்த எல்லைக்கு வேணால் நம்ம போவோம் அப்படின்றத இது கிளியராக காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனையை நடத்தும் போது உங்கள் வாட்ஸ்அப் சாட்டை ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் யார் யார் கூட சாட் பண்ணுறீங்க, நீங்கள் யார் யார்கிட்ட பேசுகிறீங்க, உங்களுக்கு யார் தகவல் கொடுக்குறா, உங்களுக்கு எங்கேருந்து இந்த செய்திகள்லாம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வீட்லேயே வச்சு அவங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை ஓப்பன் பண்ணி காவல்துறை என்பது பார்த்துருக்கு. இப்போது பத்திரிகையாளர் அமைப்புகள்லாம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூடுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் சொல்கிறாங்க, இந்த ஃபோன் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது. ஒரு ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு ஃபோன் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பர்சனல் விஷயமாக இருக்குது அப்படின்னும் போது அப்போது ப்ரொஃபஷ்னல் ரீதியாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸும் அதில் அடங்கி இருக்குது அப்படின்னும் போது எந்த விதமான ஒரு வரைமுறையும் இல்லாமல் அவங்களுடைய லேப்டாப், அவங்களுடைய ஃபோன், அவங்களுடைய கேஜெட்ஸ், அவங்களுடைய ஹார்ட் டிஸ்க், அவங்களுடைய பென் டிரைவ்ஸ் இதெல்லாம் வந்து காவல்துறையினர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பல வீடுகள்லேருந்து வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸே வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் நாங்கள் சோதனை போடணும் அப்படின்னு காவல்துறை ஒரு அடக்குமுறை என்பது ஏவப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது எந்த பத்திரிகையாளர்கள் இதை கண்டு அஞ்சாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடுறாங்களோ அந்த பத்திரிகையாளர்கள்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் மற்ற பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை என்பது ஏவப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல, இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு பலரும் வந்து அது குறித்து கண்டன குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகளும் இதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கை அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நடவடிக்கை. இது பியூர்லி வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசாங்கம் அந்த ஒரு நிறுவனத்தை டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் செய்யக்கூடிய அந்த வேலை அப்படின்றது ஒரு தீவிரவாத நடவடிக்கையாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து திட்டமிட்டு செய்திருக்கிறது. அந்த எஃப்ஐஆர்ல அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, குறிப்பிடும் வகையில் அந்த எஃப்ஐஆர்ல வந்து எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு லீகல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த விஓ கம்பெனிஸ், யோமி கம்பெனி, இந்த மாதிரி ஃபோன் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு அப்படின்னும் போது அதே கம்பெனிஸ் வந்து பிஎம் கேர்ஸுக்கும் நிதி கொடுத்துருக்காங்க, அதே கம்பெனிஸ் வந்து பல்வேறு ஊடக நிறுவனங்களுக்கு அதாவது அரசாங்கத்தை இன்னைக்கு மோடி அரசாங்கத்தை வந்து பாராட்டி பேசக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய டிபேட்ஸுக்கு அவங்களுடைய ஷோஸ்க்கெலாம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு குற்றமாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை மையப்படுத்தி இந்த வழக்கு அப்படின்றது ஒரு புனையப்பட்ட வழக்காக இருக்கிறது. இந்த வழக்கு அப்படின்றது வந்து இதை நாம் வந்து எதிர்க்கலைன்னா வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி வேற எல்லா நிறுவனங்கள் மீதும் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் அப்படின்றது இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதுக்கு ஆகவே தான் குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த அரசாங்கத்துக்கு இந்த இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் பார்த்து ஒரு மிகப்பெரிய அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் தான் இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளாக பல்வேறு செய்திகளை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அது பெகசிஸாக இருக்கட்டும் அல்லது இந்த மணிப்பூர் சம்பவமாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் தான் அதை விசாரித்து களத்துக்கு போய் அந்த செய்திகளை சேகரித்து மக்கள் முன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இந்த நிறுவனங்களை முடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு செயல் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு அதீத நடவடிக்கை, இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. ஆகவே இதில் ஜுடிஷரி தலையிட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து பத்திரிகையாளர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. அதே போல் ஊடக நிறுவனங்களே இல்லை, மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கோ அல்லது அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு ஊடக நிறுவனங்கள் யாருமே இல்லை, ஊடகவியலாளர்கள் இல்லை அப்படின்னா
என்ன பாதிப்புகள் இந்த சமூகத்தில் ஏற்படும் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஆகவே இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஊடக நிறுவனங்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க, ஊடக அமைப்பினர் அதை எதிர்க்கிறாங்க, அதாவது ஜேர்னலிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது பொதுமக்களாகிய நாமும் வந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.